விருச்சிக ராசி மார்ச் மாத பலன்கள் 2024 வருடம். செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த மார்ச் மாதத்தில் நவ கிரகங்களும் தரும் கோச்சார பலன்களை பார்ப்போம். அதற்கு முன்னால் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. முதல்ல மார்ச் மாதத்துக்கான கிரக நிலைகளை பார்ப்போம். செவ்வாய் மாத ஆரம்பத்தில் மகரத்திலும் மாத பிற்பகுதியில் கும்பத்திற்கும் செல்வார். சுக்கிரனும் அதுபோல மாத பிற்பகுதியில் கும்பத்திற்கு செல்வார். மாதத்தின் பிற்பகுதியில் செவ்வாய் சுக்கிரன் சனி கூட்டணி கும்பத்தில் ஏற்படும். மாத முற்பகுதியில் சூரியன் கும்பத்தில் இருந்தாலும் மாத பிற்பகுதியில் சூரியன் மீனத்தில் சூரியன் ராகு புதன் கூட்டணி உருவாகிறது. குரு மேஷத்தில் இருக்கிறார், கேது கன்னியில் இருக்கிறார். கேது ராசிக்கு 11 வீட்டில் இருப்பது பல விதத்திலும் நன்மைகளை தரும் ஒரு அமைப்பு. மாதத்தின் முற்பகுதியில் செவ்வாய் 3 இருப்பது அதிகப்படியான நன்மைகளை தரும் அமைப்பு. செவ்வாய் கும்பத்திற்கு பெயர்ச்சியடையும் போது குறைந்த நன்மைகளை தருவார். ராசிநாதன் செவ்வாய் தைரியஸ்தானத்தில் உச்சம் பெறுவதால் மாத தொடக்கத்தில் உங்கள் வீரம் வீரியம் அதிகரிக்கும். உங்களை எதிர்க்க யாரும் அஞ்சுவார்கள். அதே சமயம் உங்கள் உடல் அதிக வெப்பத்தால் பாதிக்கப்படும். உங்கள் இளைய சகோதரத்துடன் சண்டை சச்சரவுகள் ஏற்படும். கடன்கள் அதிகமாகும். குரு 2 வீட்டை பார்ப்பதால் பண வரவுக்கு குறைவு இருக்காது. குரு 10 வீட்டை பார்ப்பதால் தொழில் சிறப்பாக நடக்கும். அதே சமயம் குரு உங்கள் ராசிக்கு 12 வீட்டையும் பார்ப்பதால் சுப செலவுகள், திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் உங்கள் இல்லத்தில் நடக்கும். நோய் சம்பந்தமான மருத்துவ செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும். செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை 3 வீட்டில் இருப்பதால் வீடு நிலம் வண்டி வாகன விஷயங்களில் மற்றும் உங்கள் சகோதரர்களுடன் பிரச்சனைகளை ஏற்படும். மாத பிற்பகுதியில் இந்த நிலைமைகள் அனைத்தும் மாறும். இந்த மாதத்தில் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல காலம் அமைய உள்ளது. மாத பிற்பகுதியில் புதிய திட்டங்களை தீட்டுவதன் மூலம் எதிர்காலத்தில் மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கப் போகிறது. இந்த மாதத்தில் குடும்பத்தினர் உங்களுக்கு எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். பேச்சுவார்த்தைகள் மூலம் நிதானமாக செயல்பட்டால் எந்த சிக்கலான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். கோபத்தை சற்று குறைத்து கொள்வதன் மூலம் பிரச்சனைகள் பெரிதாகாமல் பார்த்து கொள்ளலாம். சூரியன் 5 வீட்டுக்கு செல்வதால் அரசு ஊழியர்களுக்கு சில சிக்கல்கள் ஏற்படும். உடலுக்கு குளிர்ச்சி தரும் உணவுகளை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்வது நல்லது. மாதத்தின் பிற்பகுதியில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்து விடாதீர்கள். ஆன்மீகம் சம்பந்தமான வேலைகளில் ஈடுபடுபவர்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தமான விழாக்களில் முன்னுரிமை கொடுத்து கௌரவிக்கப்படுவார்கள். மாணவர்களுக்கும் இந்த மாதம் ஒரு சாதகமான மாதமாக உள்ளது. படிப்பில் சாதனை, வேலை வேண்டி தேர்வு எழுதினால் அதிலும் வெற்றி என பல வகையிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்கள் வெளிநாடு செல்வதற்கு ஆசைப்பட்டவர்களாக இருந்தால் உங்களுடைய ஆசைகள் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் நிறைவேறும். சோம்பேறித்தனத்தை விடுத்து முழு மூச்சுடன் தொழிலில் ஈடுபட்டால் நல்ல வெற்றியை உங்களால் பெற முடியும். ராசிக்கு 5 வீட்டில் ராகு சுக்கிரன் புதன் கூட்டணி இருப்பதால் மன உளைச்சல் சற்று அதிகமாக காணப்படும். காதல் விவகாரங்களில் அதிக ஈடுபாடு இருக்கும். இதனால் உங்கள் குடும்பத்திடமிருந்து சற்று விலகி இருப்பீர்கள். கேது 11 இருப்பதால் பணம் பல வழிகளில் உங்களுக்கு வரும். உங்கள் குடும்பத்துடன் பயணம் செய்யும் வாய்ப்பு உங்களுக்கு உள்ளது. வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. இரத்த அழுத்த நோய் உள்ளவர்கள் தவறாமல் மருந்துகளை உட்கொள்ள வேண்டும். யோகாசனத்தில் ஈடுபடுவதன் மூலமும் மன ஆரோக்கியம் பெறலாம். ஈசனின் மைந்தன் இளையவன் முருகனின் ஆலயங்களுக்கு சென்று அன்னதானம் செய்வதன் மூலம் அனைத்து சிக்கல்களும் தீரும். நிதானம், அன்னதானம் இவை இரண்டும் நீங்கள் செய்வதால் உங்களை யாரும் வெல்ல முடியாது. இந்த மாதம் இனிய மாதமாக இருக்கும்.